ஒன்று திமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும். பாருங்க, இப்ப எல்லாருக்குமே தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? பணம். பணம் சேர்க்கணும், கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும். அப்போ உங்களுடைய ஆராதனை என்ன தெரியுமா? இருதயத்தின் நினைவு என்ன தெரியுமா? நீங்க எதை ஆராதிக்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க அதிகம்? இவைகளை சிந்திக்கிறீங்க. அப்ப இப்ப அநேகருக்கு தெய்வம்னாலே பணம் ஆயிப்போச்சு, அநேகருக்கு தெய்வம்னாலே பொன் ஆயிப்போச்சு, அநேகருக்கு தெய்வம்னாலே நிறைய சொத்து சேர்க்கணும், நிலங்கள் ஆகி போயிடுச்சு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையான தெய்வ பக்தி உள்ள மனுஷனா, நீ உண்மையிலே ஒரு விசுவாசியா, நீ உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனா, நீ இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, நீ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம், பெரிய சம்பளம், பெரிய உயர்வு, இனி ஒரு கம்பெனிக்கு மாறுவோம், வெளிநாட்டுக்கு போவோம், இதெல்லாம் குப்பை மாதிரி விடு, ஆவிக்குரிய ஜீவத்தை மட்டும் பார்த்து ஆண்டவரே நீர் போதும்னு இருன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். பாருங்க இந்த வசனத்துக்கு முன்னாடி 7வது வசனம் வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. புரிஞ்சுக்கிடுங்க, ஐஸ்வர்யவானாக விரும்ப விரும்பாதீங்க. ஏன்னா வரும்போது ஒன்னையும் கொண்டு வரல, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எது நிச்சயம் தெரியுமா? கொண்டு போறதுக்கு கிடையாது. அப்போ பணாசப்பிடிச்சு வேணும் வேணும் சொல்லிட்டு உழைச்சு 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 ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதம் படிக்க நேரம் இல்லை, ஜெபிட்டுக்கு வர நேரம் இல்லை, காத்துட்டு போற நேரம் இல்லை, ஆராதனைக்கு வர நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது செத்து போயிட்டீங்க. எங்க போவிய? நரகம். இனி வாசிங்க 9:10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும். பாருங்க, நீங்க ஐஸ்வர்யவானாகணும் சொல்லி ஒரு எண்ணம் வந்து போச்சாலே வந்தாலே நீங்க நினைச்சுக்கிடுங்க, இது சாத்தானுக்க உடனே தட்டி நிறுத்தி அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இருக்கிறது போதும் ஐயா, செய்யற வேலை போதும் ஐயா, கிடைக்கிற சம்பளம் போதும் ஐயா, மனநிறைவு போதும் ஐயாங்கிறதான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும். அந்த எண்ணம் தாண்டி சம்பாத்தியம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டா சோதனை உங்களுக்கு பிடிக்கும், கண்ணி பிடிக்கும். காரணம் என்ன? பொய் சொன்னாலும் சம்பாத்தியம் பண்ணாலும் ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் வந்து போகும். ஆசை வந்து போச்சு. அப்போ யாரையும் வஞ்சிக்க தோணும், யார்ட்டையும் பொய் சொல்ல தோணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்போ சோதனை உருவாகும், கண்ணி வரும். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும். மதிகேடு வந்துடும், அது வரைக்கும் பக்திமானா இருப்போம், நீதி நேர்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா எப்பவும் பணம் சம்பாத்தி பண்ண என்ன வந்துச்சோ மதிகேடாயிருவாங்க, யாரையும் வஞ்சிப்பாங்க, யார்ட்டையும் நாளைக்கு தருவேன்னு சொல்லுவாங்க, தரவே மாட்டாங்க. மதிகேடு எப்பவும் பிடிக்கும் தெரியுமா? வாங்குறனே இன்னும் வாங்கணும் என்ன வரும்போது கொடுக்கணுங்கிற மனதில் வராது. சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அதுக்கப்புறம் பல இச்சைகள் உங்களுக்கு பிடிக்கும், அதுல விழுவாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமை அப்படின்னா பொய் பேசாதவன் பொய் பேசுவோம், அடுத்து எல்லா தப்பம் வந்துடும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. எல்லாத்தை விட்டு மோசமான காரணமா பணாசை தானே, பொருளாசை தானே நினைப்பீங்க, விசுவாச துரோகம் பண்ணிடுவீங்க. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உடைச்சிருவீங்க. ஜெபம் இருக்காது, தேவன் வேண்டாம், பரலோகத்துக்கு ஒரு சிந்தனை இருக்காது, பரிசுத்தம் உங்களுக்கு அற்பமா இருக்கும், விசுவாசம் நசுக்கப்பட்டு கசக்கப்பட்டு மிதிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். விசுவாசத்தை விட்டு வழுவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகள் உங்களை பிடிக்கும். ஏன்னா படுத்தாலும் நிம்மதி இருக்காது, நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணணும், இல்லை அது வேணும் இது வேணும். அதாவது மத்தேயு 13:22 சொல்லப்பட்டிருக்கு, விதை விதைக்கப்படுது முள்ளுள்ள நிலம், அதே போல மாறிடுவாங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கப்படுகிறதுனால். அப்ப பண ஆசை என்ன செய்யும் தெரியுமா? நீங்க பண ஆசை நல்லதுன்னு நினைப்பீங்க, கார்ல இருப்பீங்க, இருந்தாலும் இனி ஒரு காரை பார்க்கும்போது அதை கூட பெரிய கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது ஆசை கூடுது. அப்போ நல்ல கார்ல அந்த சீட்ல இருந்து அதை என்ஜாய் பண்ண முடியல, அந்த ஏசி காற்றை அனுபவிக்க முடியல, ஆசை ஃபுல்லா இன்னொரு கார் கிராஸ் பண்ணி போனா அதான் வேணும். அப்ப என்ன ஆகுது தெரியுமா? அந்த ஐஸ்வர்ய மயக்கம் உலக கவலை முள்ளு மாதிரி நெருக்குது. அப்போ பண ஆசை பொருளாசை சந்தோஷமா இருக்க விடுமா? விடாது. இது கவர்மெண்ட் பஸ்ல பொத்து பொத்துனி போட்டாலும் எனக்கு ஒரு பஸ்ஸாவது கிடைச்சிருக்கு, நான் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்காவது போகலாமேங்கிற திருப்தி இருக்கும். இது எப்படி? நல்ல கார் இருக்கும், இதை காட்டின விலை கூடுன லம்போகினி இல்லைன்னா ஃபெராரி புகாட்டி இப்படிப்பட்ட கூடின கார் இருந்தால் அமுக்குன உடனே ஸ்பீடாக என் வீட்டுக்கு போயிருக்குமே. நீ ஸ்பீடாக வீட்டுக்கு வந்து என்ன செய்வியே? மனைவிட சண்டை போடுவியா இல்லை பிள்ளையிட சண்டை போடுவியா? அதுக்கு மெதுவும் வந்து சேர்ந்துடலாமே. அப்போ அந்த உலக கவலை என்ன திரும்ப செய்யும்? அந்த ஐஸ்வர்ய மயக்கம் முள்ளு போல நெருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிடுங்க, போதுங்கிற மனம் ஏன் ஆதாயம் தெரியுமா? ஒரு முள்ளுமே இருக்காது. கஞ்சி இருந்தாலும் ஏமா என்னமா இருக்கு, இன்னைக்கு கஞ்சி இருக்குங்க, ஆ சரி குடிக்கும் படுத்துவோங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஐஸ்வர்யவனாக விரும்பாதுங்க, இருக்கிறது போதும். கஞ்சிய கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம், வீட்டில் இருக்கலாம், ஜோம் பண்ணலாம், குடும்பம் நல்லா இருக்கும், அப்படியே பரலோ ராஜ்யம் போகலாம். இது என்ன? வேணும் வேணும் வேணும்.